வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நமக்கு யூஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து லாஸ்ட்டு 4/2/2024 வந்து நடந்தது. ஸோ அதோட ஆன்சர் கீஸ் வந்து நம்ம ஒன் பை ஒரு சாப்டர் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்ட் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு டீப்ளோக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு கேட்டையான் டிரான்சிஷன் மெட்டல்ஸுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான டெண்டன்சி அதிகம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டி எலக்ட்ரான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். நமக்கு கேட்டையான் டிரான்சிஷன் மெட்டல்ஸோட கேட்டையான்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணது, ரெண்டு மேஜர் ஃபேக்டர் வந்து கேட்டையான்ஸ் வந்து இதில் ரிலேட்டிவ்லி வெரி ஸ்மால் இன் சைஸ் ஹையர் இசட் எஃபெக்டிவ் வேல்யூ அண்ட் இட் ஹாஸ் இன்னர் டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ இந்த டி ஆர்பிட்டால்ஸ் தான் என்ன அப்படின்னா, நமக்கு மெயினாக டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸுக்கு வந்து மெட்டல்ஸை ஃபுல்லாக கலராக ஆக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா, டி எலக்ட்ரான்ஸ் பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட டிசிஏ மெட்டீரியல் யூனிட் 3 பேஜ் நம்பர் 5 வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் என் இன் NH2OH மாலிக்யூல் இஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்னுக்கு தான் கேட்டிருக்காங்க, NH2OH மாலிக்யூலில். இப்போ இதில் நம்ம நைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும். ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து 1 2 × 1, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து -2 ப்ளஸ் நம்மளோட ஒரு ஹைட்ரஜன் =0. இப்போ இங்கே வந்து எக்ஸ் +2, இது வந்து என்னது -2 +1 =0. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், நமக்கு +2 -2 கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் +1 =0, ஸோ தட் எக்ஸ் =, என்னதுன்னா வேல்யூ நமக்கு -1. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேஜ் நம்பர் 5 வந்து இந்த ஆக்சிஜன் ஸ்டேட் பற்றி நமக்கு கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து நமக்கு ஓவோட வேல்யூ, ஹைட்ரஜனோட வேல்யூ எல்லாம் நமக்கு கவர் ஆயிடும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணி எக்ஸ் −1 சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், melting and boiling points of transition series dash on moving from left to right of the period அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு increase, decrease, decrease to minimum then increase, increase to maximum then to decrease அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஜ் நம்பர் 4 நம்மளோட டிசிஏ மெட்டீரியல் யூனிட் 3 டி பிளாக் எலமெண்ட்ஸோட மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்குது, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, அண்ட் அதோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதோட மெட்டாலிக் போண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு வரும்போது அது ஆக்சுவலி எப்படி ஆகும்னா, increases to maximum then decreases, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ரைட்டான ஆன்சர் வந்து நமக்கு டி, இன்க்ரீசஸ் டு மேக்ஸிமம் அண்ட் தென் டிக்ரீசஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், SF6 மாலிகூல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்டாஹெட்ரன் ஜாமெட்ரி டியூ டு டேஷ் டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். SF6 அப்படின்னு இருக்கு. ஸோ SF6 அப்படின்னு சொல்லும் போது 6 கோஆர்டினேஷன் சைட்ஸ் வந்து அங்கே வந்துடுது. ஆக்டா 6 வந்துட்டாலே அது ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரியாக தான் இருக்கும், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஹைபிரிடைசேஷன் SP3 DSP3 SP3 D2 D2 SP3 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து SP3 D2 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது ரிலேட்டடான தியரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிஏ மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 45 இருக்குது. அதாவது இப்போ ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 4, 5, 6 இருந்துச்சுன்னா என்னென்ன பாசிபிள் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அதோட ஜாமெண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸில். ஸோ இங்கே SF6 வந்து SP3D2 ஹைபிரிடைசேஷன் தான். ஸோ இது வந்து SF6 அப்படிங்கிறது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸு, இது வந்து கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் நான் டாக்ஸிக் அண்ட் நான் ஃப்ளேமபிள் ஆல்சோ. ஸோ இங்கே இதோட ஆன்சர் வந்து என்னென்னா சி. ஸோ நெக்ஸ்ட்டு,
which transition elements does not completely fill the electron in 4s subshell. 4s subshell. இப்போ 4s அப்படின்னும் போது நமக்கு s ஆர்பிட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஹோல்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இல்லையா. ஸோ இங்கே கோபால்ட், அயன், நிக்கல், காப்பர் கொடுத்துருக்காங்க. சில வந்து கோபால்ட் வந்து என்னது 27 அண்ட் அயன் 26 அண்ட் நிக்கல் 28. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ஆர்பிட்டால் மட்டும் பார்த்தோம்னா டிஎஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ டி செவன் 3D7 4s2, 3D6 4s2, 3D8 4s2. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு எஸ் ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா மூணுக்குமே கம்ப்ளீட்டாக ஃபில்லு தான் ஆகியிருக்கு. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2 சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே எல்லாமே ஃபில்லு தான் ஆகியிருக்கு. ஸோ இது கோபால்ட் கிடையாது, அயன் கிடையாது, நிக்கல் கிடையாது. ஸோ வாட் அபவுட் காப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 29. ஸோ 3D9 4s2. இப்போது 3D9 4s2 அப்படின்றது இல்லாமல் நம்ம காப்பரில் பொறுத்த வரைக்கும் டி ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம் இல்லையா. இப்போ 3D10 4s1 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னதுன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாத எஸ் ஆர்பிட்டால் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காப்பருக்கு தான். ஸோ இதுவும் வந்து நம்ம எல்லா ஒரு பீரியட் டேபிளில் நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட எல்லாத்தோட இதுவும் நம்ம பேஜ் நம்பர் 4 TCA மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வித் அட்டாமிக் நம்பர். அதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 21-30 வரைக்குமாவது கம்பல்சரி மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு டூரிங் த டிடெக்ஷன் ஆஃப் என்ஐ அயான், நிக்கல் அயான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வென் டிஎம்ஜி நம்ம சொல்யூஷனில் ஆட் பண்ணும்போது அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட, சாரி டிஎம்ஜி அப்படின்னா டைமெத்தில் கிளையாக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட ஆட் பண்ணும்போது ஒரு பிரைட் ரெட் ப்ரெசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பிரைட் ரெட் ப்ரெசிப்டேட் ஃபார்ம் ஆகிறத வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அங்கே Na2+ அயான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து நிக்கல் டிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ இங்கே நிக்கல் டிஎம்ஜி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு. ஸோ இந்த டிஎம்ஜி அப்படிங்கிறது வந்து டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டிஎம்ஜியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டொனேஷன் பண்ணுது. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே ரெண்டு டிஎம்ஜி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 4 டொனேஷன் பண்ணுது. ஸோ 4 டொனேஷன் பண்ணும்போது அது என்னவா நமக்கு மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனாஸ் ஜாமெண்ட்ரியாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டிஎம்ஜிக்கு. இதுவும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் பேஜ் நம்பர் 34 நம்ம டைமெத்தில் கிளையாக்சைம் பற்றின ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் டெட்ராக்ளோரோ டைசைனோ குரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் நம்பர் 10 நம்மளோட டிசிஏ மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 10 நம்ம நாமன் கிளேச்சர் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைன் த மாலிகுலர் ஃபார்முலா சோடியம் டெட்ராசைனோ டெட்ராக்ளோரோ டைசைனோ குரோமேட் 3 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது இங்கே நமக்கு 3 அயான்ஸ் வந்து மென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக என்ன இருக்குன்னா CrCl4 அப்படிங்கிறது தான் இருக்குது அண்ட் CN2. ஸோ நமக்கு CrCl4 CN2 இதில் CR வந்து நம்மளோட மெட்டல் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் இந்த 3-ஐ வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது எக்ஸ் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 டோட்டல் -6. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட மெட்டீரியலில் அதோட சார்ஜ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் CL-க்கு வந்து -1, CN-க்கும் -1. ஸோ இங்கே 4 CL-னால -4, இங்கே 2 CN-னால -2, டோட்டல் -6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, CR-க்கு பதிலாக எக்ஸ் போட்டாச்சு, இங்கே -6 போட்டாச்சு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா Na2 இருக்குது. ஸோ இது நம்ம ஈக்குவல் டு போட்டு -2 அயான்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -2, இது வந்து என்னது +6. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, 4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு இருக்க சார்ஜ் வந்து 3. ஸோ இங்கே 4 அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ நமக்கு தேவை 3 தான் வேணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதே தான், எக்ஸ் -6 -3.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ப்ளஸ் த்ரீன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு இருக்கிறது வந்து என்னது த்ரீ காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அண்ட் இப்போ நம்ம நேமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சோடியம் டெட்ரா, சோடியம் ஓகே, டெட்ரா குளோரோ நாலு குளோரோ குரூப் இருக்குது ஓகே, அண்ட் டை சைனோ ரெண்டு சைனோ குரூப் இருக்குது ஓகே, குரோமியம் இங்கே நம்ம என்ன எழுதுவோம் குரோமேட்டுன்னு தான் எழுதுவோம், அண்ட் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ த்ரீ காம்ப்ளெக்ஸ் ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னதுன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் சோர்ஸ் விச் ஐசோமர்ஸ், அதாவது இங்கே வந்து ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நாலு செட் ஆஃப் ஐசோமர்சம் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த க்வெஸ்சன் வந்து என்ன டைப் ஆஃப் ஐசோமரிசம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த க்வெஸ்சனை நல்லா பாருங்கள், ரெண்டுமே சேம் கிட்டத்தட்ட சிமிலர் காம்ப்ளெக்ஸ் தான். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு கோபால்ட் H2O5 BrSO4 இருக்குது, நெக்ஸ்ட்டு கோபால்ட் H2O5 SO4 உள்ளேயும் BR வெளியிலையும் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற SO4 இங்கே காம்ப்ளெக்ஸ்க்கு நம்மளோட குவாடிஷன் ஸ்பியர்க்குள்ளே போயிடுச்சு, ஆக்சுவலாக இங்கே இருந்த கவுண்டர் அயான் இங்கே ஸ்பியர்க்குள்ளேயும் இங்கே ஸ்பியரில் இருந்த அயான் கவுண்டர் அயானாகவும் வெளியில் வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் ஐசோமரிசம் இஸ் நோன் அஸ் அயனிசேஷன் ஐசோமரிசம். ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் நம்பர் 18 டிசிஏ மெட்டீரியலில் நம்ம அயனிசேஷன் ஐசோமரிசம்னா என்னன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அவுட் சைடில் என்ன இருக்குது இன்சைடில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிஆர் உள்ள ஸ்குவானேஷன் ஸ்பியர்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரெட் வெல்வெட் வயலட் கலரில் இருக்கும். ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் ஒயிட் ப்ரிசிப்டேட் கொடுக்கும் பேரியம் சல்ஃபேட். எப்போது பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும்போது, பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் அக்வஸ் சொல்யூஷனில் பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது, அது ஒயிட் ப்ரிசிப்டேட்டாக இருக்குது. இப்போது எப்போ நமக்கு சல்ஃபேட் இங்கே ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணும், சல்ஃபேட் ஃப்ரீ அயானா இருந்தால் தான் இந்த குவாடினேஷன் ஸ்பியர் வந்து நமக்கு ஈஸியாக பிரேக் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ சல்ஃபேட் வெளியில் இருந்தால் தான் பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகி பேரியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அப்போ இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே SO4 தான் வெளியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் பிஆருக்கு, பட் பிஆர் வந்து வெளியில் இருந்துச்சுன்னா என்ன கலர் காமிக்கும் அப்படின்னா ரெட் கலர் காமிக்கும். அப்போது அங்கே காம்ப்ளெக்ஸில் வந்து பாசிட்டிவாக சல்ஃபேட் டெஸ்ட் வராது பேரியம் குளோரைட் பண்ணும்போது, ஏன்னா அங்கே தான் வெளியே சல்ஃபேட் இல்லை இல்லையா. ஸோ அப்போ சல்ஃபேட் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டாது. ஸோ ஒரு க்ரீம் கலர்டு ப்ரிசிப்டேட் ஃபார்ம் பண்ணும் ஏஜிபிஆர், ஏஜிபிஆர் ஏ அப்படின்னா அங்கே AgNO3 ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ AgNO3 ரியாக்ட் ஆகும்போது ஏஜிபிஆர் ஃபார்ம் ஆகுதுன்னா பிஆர் தான் வெளியில் இருக்குது ஃப்ரீ அயான்ஸாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயனிசேஷன் ஐசோமரிசம்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதில் ஃபார்ம் ஆகிற காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அயனிசேஷன் ஐசோமரிசம். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த ஜாமெட்ரி ஆஃப் FeH2O6 2 ப்ளஸ் அயான் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே FeH2O6 2 ப்ளஸ் அயான்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சிக்ஸ் அப்படின்னாலே என்னது ஆறு குவாரினேஷன் சைட்ஸ் இல்லையா. ஸோ ஆறு குவாரினேஷன் சைட்ஸ் வந்துச்சுனாலே அது ஆக்டாஹைட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுவும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் பேஜ் நம்பர் 61 இருக்குது. இப்போ இங்கே வந்து H2O அப்படிங்கிறது ஒரு வீக் லிகாண்ட், அதனால வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எஃப்இ டூ ப்ளஸ் அயான்ஸ் எல்லாமே வந்து அன்பேர்டாக இருக்குது. அங்கே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது பேராமேக்னட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து சப்போஸ் இந்த H2Oக்கு பதிலாக வேற ஒரு ஸ்ட்ராங்கான மாலிக்யூல்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேர் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஈஸியாக சிங்கிளாக என்ன பண்ணிடலாம்னா ஆறு இருக்கிறதுனால அது வந்து ஆக்டாஹைட்ரல் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் சிஓ என்ஹெச் த்ரீ ஃபோர் சிஎல் டு சிஎல் த ப்ரைமரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க்வெஸ்சனில் நமக்கு சிஓ என்ஹெச் த்ரீ ஃபோர் சிஎல் டூ இருக்குது. இந்த சிஓ என்ஹெச் த்ரீ ஃபோர் சிஎல் டூ வந்து எதுக்குள்ளே இருக்குது குவாரினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்குது, அண்ட் சிஎல் வந்து என்ன இருக்குன்னா குவாரினேஷன் ஸ்பியரை விட்டு வெளியே இருக்குது. ஸோ நம்மளோட கவுண்டர் அயான் நமக்கு ஜென்ரலாக இந்த குவாரினேஷன் காம்ப்ளெக்ஸஸில்
நம்மளோட குவானேஷன் ஸ்பியருக்கு அவுட் சைடில் என்ன இருக்கோ, எத்தனை கவுண்ட் இருக்கோ, அதை தான் நம்ம ப்ரைமரி வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட குவானேஷன் ஸ்பியருக்கு வெளியில் வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது, ஒரே ஒரு சிஎல் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா ஒன்று அப்படின்னு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிலேட்டடான வெர்னர் வந்து சொன்ன ரெண்டு தியரி, ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. நம்ம டிசிஏ மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 44 நம்ம ப்ரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து CONH3 4 CL2 CL இருக்கும். இங்கே சிமிலர் எக்ஸாம்பிள் CONH3 6 CL3 அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆகிறப்ப CL தான் தனியாக பிரியும், அண்ட் 3 CL, ஸோ அதோட ப்ரைமரி வேலன்சி 3. ஸோ இங்கே வந்துட்டு இதுதான் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து CNH3 போட்டிருக்காங்க, இங்கே வந்து இங்கே வந்து ஒரு CL3 போட்டிருக்காங்க, இங்கே வந்து ஒரே ஒரு CL போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல். டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல் அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு அந்த சிப்ரிக் இஏஎன் ரூல் அப்படின்னு ஒன்று தெரியும் இல்லையா? ஸோ அந்த ரூல் படி நம்மளோட அவுட்ரு மோஸ்ட் ஷெல்ஸ், நம்ம வந்து அந்த நம்மளோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரீச் ஆகிறதுக்கு எல்லா மாலிக்கலும் இது பண்ணும், ட்ரை பண்ணும். ஸோ அந்த அந்த இதை வந்து ரீச் ஆகிறது வந்து என்னதுக்காக அப்படின்னா, ஸ்டேபிள் பொசிஷனுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 36 அப்படின்னா அது வந்து என்னது, இப்போ நியான், ஹீலியம், நியான், கிரிப்டான், ஆர்கான், ஜெனான், அது மாதிரி. அப்போது 36 ரீச் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்டேபிள் பொசிஷன், அந்த நோபல் கேஸஸோட அந்த ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு அது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் 4 பார்க்கும்போது எது இது டஸ் நாட் ஒபே இஏஎன் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, இஏஎன் ரூல் அப்படின்னா எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த அவுட் ஆஃப் 4 வெனேடியம் தான் இந்த இது வந்து ஒபே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெனேடியமுக்கு வந்து என்னது 12 பிளஸ் கோபால் சிஓக்கு வந்து 23 = 35. ஸோ டோட்டலாக வந்து 35, நமக்கு 36 தான் ஸ்டேபிள் பொசிஷன், அதனால இது ஒபே பண்ணல. ஸோ இஏஎன் ரூல்னா என்னன்னு பாருங்க, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர்னா என்னன்னா, ஒரு எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் = அட்டாமிக் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இசட் மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் வித் சைன். அது என்ன சைன், ப்ளஸில் வந்தாலும் அப்படியே தான் எடுத்துக்கணும், நம்ம மைனஸில் வந்தாலும் அப்படி எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த லிகான், லிகான்லேருந்து லிகான் கலெக்ட் பண்ணுது, லிகான்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் வந்துச்சுங்கிறது. ஸோ இங்கே வந்து அதனால தான் என்ன அப்படின்னா, VCO6 வந்து நமக்கு என்ன பண்ணேன், ஒபே பண்ணல, அண்ட் அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் த லிகான். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் லிகானுக்கும் நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷன் பார்க்கணும் நம்ம சென்ட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி படி அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் பியூர்லி என்ன அப்படின்னு பார்த்தா அயானிக் தான். அண்ட் இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் லிகானுக்கும் நடுவில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு டிஆர்பிட்டால் வந்து டீஜெனரசி ஆகி ஸ்பிரிட்டப் ஆகி போகுது, ஸோ அந்த மெட்டல்ஸ் அண்ட் லிகான்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நமக்கு பேஜ் நம்பர் 53 கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மெட்டல் அந்த சென்ட்ரல் மெட்டல் அண்ட் லிகாண்டுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி அயானிக் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வில்கின்சன் கேட்லிஸ்ட். வில்கின்சன் கேட்லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து RHCl PPH3. அப்போது இது வந்து நம்மளோட டெக்ஸ்டில் கிடையாது. ஸோ இது வந்து ரிலேட்டடாக ஒரு குவானேஷன் காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு க்வெஸ்சன், அவ்வளோதான். இப்போது இந்த RHCl PPH3 அப்படிங்கிறதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபார்ம் Chloro-iodo-tris-triphenyl-phosphine-rhodium-1 அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து கேட்லிஸ்டாக அல்கேன்ஸோட ஹைட்ரஜினேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஃபார்மில் வந்து RHCl PPH3. இங்கே பிஹெச் அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா, ஒரு ஃபினைல் குரூப். ஸோ இது வந்து ஒரு ஆம்பிடென்ட் ரேஞ்ச், ஆம்பிடென்ட் டெம்பரேச்சரில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் சாலிடாக இருக்கும் அப்படின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குவார்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த கேட்லிஸ்ட்டும் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வருது.
தென்ஸ் இந்த இது வந்து ஸ்கொயர் பேக்கெட்குள்ளே வருது. இதுவும் வந்து நம்மளோட ஒரு கோஆர்டினேஷன் டைப் தான். அண்ட் வில்கின்சன் கேட்லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ரோடியம் குளோரின் பிபிஹெச் 3-3. நெஸ்லர்ஸ் ரியேஜன் கண்டெயின்ஸ் டேஸ் மெட்டல் இன் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 4 SnCuCOHg எது வந்து நெஸ்லர்ஸ் ரியேஜன்ட்ல இருக்கும் அப்படின்னா, இதுவும் நம்மளோட மெட்டீரியலில் கிடையாது, ரிலவன்ட் கொஷின் தான். இங்கே வந்து நெஸ்லர்ஸ் ரியேஜன்ட் வந்து HgI2I4 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அல்கலின் சொல்யூஷன். பொட்டாசியம் HgI4 அப்படிங்கிறது ஒரு அல்கலின் சொல்யூஷன். ப்ரௌன் ப்ரிசிப்டேட் தரும், ஏன்னா அயோடின் இருக்கிறதுனால அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது. ஸோ இது வந்து அமோனியா டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரியேஜன். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெர்குரி குளோரைட் எடுத்து பொட்டாசியம் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ணோம்னா மெர்குரிக் அயோடைட் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் ஆரஞ்ச் இன் கலர். இந்த மெர்குரி அயோடைட் அகெயின் பொட்டாசியம் அயோடைட் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நர்ஸ்லெஸ் ரியேஜெண்ட் ஆக்சுவலாக K2HgI4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்ன இந்த நர்ஸ்லெஸ் ரியேஜெண்ட் கண்டே டேஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸ், எந்த மெட்டலை வச்சு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த கிரேட்டஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் த ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ் வித் மாஸ் நம்பர் பிட்வீன் 40 and 120 இஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் த ஸ்டேபிள் எலமெண்ட் வித் மாஸ் நம்பர் 40 and 120. இப்போ மாஸ் நம்பர் வந்து என்னது 40 and 120க்குள்ளே நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பைண்டிங் எனர்ஜி ஆஃப் பெர் நியூக்ளியன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட் பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நம்ம மெயினாக மாஸ் நம் இங்கே பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம மெயினாக கால்குலேட் பண்ண வேண்டிய மூணு விஷயம் என்ன அப்படின்னா, மாஸ் அப்படிங்கும்போது டெல் எம் வந்துடும், ஓகே. அண்ட் பைண்டிங் எனர்ஜி என்னன்னு பார்க்கணும். அண்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் என்னன்னு பார்க்கணும். அண்ட் மோரோவர் இதுக்கு யூனிட் வந்து கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும் அப்படின்னா மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0.3 இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணி 931 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ அவங்க மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி அந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 0.3 to 931 டிவைடட் பை எந்த ரேஞ்சு 40 to 120 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சில் நம்ம 40 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8.5 mEV தான் இருக்கும். ஸோ நம்ம நியர்பை வர்ற வேல்யூவை நம்ம நோட் பண்ணிக்கிறதுனால 8.5 mEV அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு நியூக்ளியை இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியை நெய்பரிங் நியூக்ளியை விட இது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த கர்வோட ப்ராட்னஸ் வந்து ரொம்ப இந்த வேல்யூக்கு க்ளோஸாக வரணும். 8.5 நம்மளோட அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். இந்த 8.5 நியர்லி வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பீக் வந்து வரணும். அண்ட் ரேஞ்ச் வந்து என்னென்னா 40 to 120 அப்படிங்கிறது தான் ரேஞ்சு. ஸோ இந்த பீக் வேல்யூ வந்து நமக்கு வந்து 8.8 mEV பெர் நியூக்ளியை நியூக்ளியான் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் த ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வித் மாஸ் நம்பர் வந்து 40 and 120 8.5 mEV தான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ தேங்க்யூ.